உதயகுமார் அப்படின்னு சொன்னார், கண்ணாடி அப்படின்னு சொல்லிட்டு. உண்மையிலேயே எனக்கு ஸ்கூலில் வந்து கண்ணாடி போடுறவங்களையெல்லாம் வந்து சோடா புட்டி அப்படின்னு சொல்லி எங்கள் டீச்சர்ஸுக்கு தான் பேர் வைப்பாங்க. வாத்தியார் டீச்சர் யார் கண்ணாடி போட்டு வந்தாலும் சோடா புட்டின்னு. ப்ராப்ளம் என்னன்னா, எனக்கு பெஞ்சில் இந்த மாப்பிள்ளை பெஞ்சுன்னு சொல்லுவாங்கல்ல லாஸ்ட் பெஞ்ச், அங்கே தான் உட்காந்துருப்பேன். ரொம்ப குறும் பண்ணுறேன் அப்படின்னா அங்கே தான் எனக்கெல்லாம் இடம். அங்கே உட்காந்துக்கிட்டு போர்டை பார்த்தா எனக்கு தெரியாது, ஓ கண் ஏதோ ப்ராப்ளம் இருக்குது, ஏன்னா பக்கத்தில் இருக்கிறவங்க கரெக்டாக பார்த்து எழுதுறான் எனக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு, சரி சொன்னோம்னா போய் டெஸ்ட் எடுத்து கண்ணாடி கண்ணாடி போகணும்னு சொல்ல நமக்கு சோடா பட்டினி பேர் வந்துடுமே அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்து பையனை பார்த்து பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி எழுதிட்டேன். இப்படியே ஸ்கூல் ஃபைனல் முடிச்சுட்டேன், காலேஜுக்கு வந்துட்டு எல்லாம் வந்தாச்சு, சினிமாவுக்கும் வந்தாச்சு. சினிமாவுக்கு வந்ததுக்கப்புறம் வந்து எங்கள் டைரக்டர் வந்து புதியவார்புள்ள கொஞ்சம் லுக்கு கிடைக்கணும், வாத்தியாருங்கிறதுக்கு ரொம்ப ஒட்டியாக இருக்கிறியா, ஒன்று கொஞ்சம் லுக்கு வாத்தியார் மாற வேணுமேயா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண்ணாடி போட்டால் கரெக்டாக இருக்கும்னு ஒரு பிளைன் கிளாஸு ஒன்று மாட்டி விட்டார். சரின்னு சொல்லிட்டு பிளைன் கிளாஸ் போட்டுக்கிட்டு நடிச்சிட்டேன். அப்போவும் நான் சொல்ல எனக்கு கண் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்ட்டு. இந்த பாமா ருக்மணின்னு ஒரு படம், அப்போ பிரவீனா ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் அவங்க இருந்தாங்க. ஷூட்டிங் முடிச்சுட்டு வரும்போது என்னை பார்க்கறதுக்காக ஒருத்தர் வந்திருக்காங்க. பிரவீனா சொல்லுது, ஆனால் நீ கோஷம் வச்சுருந்தார் அனுப்புன்றேன் அப்படின்னு சொல்லி சொல்லிச்சிருக்கேன். யாருன்னு நான் முடிக்கிறேன், பாலகுரு சார் அப்படின்னா, எங்கேன்னு அப்படி பார்க்குறேன் இங்கே அப்படின்னு என்னை பார்க்குறது. பாலகுரு வந்துக்கிட்டே இருக்காரு, நான் எப்படி தேடுறேன். அதுக்கப்புறம் ராஜி அப்படின்னா ஷூட்டிங்லேருந்து நேராக டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போயிட்டாரு. கொண்டு போய் போர்டுக்கு முன்னாடி வச்சு அவர் படிக்கிறாரு. சின்ன வீடு மாதிரியே படித்தேன். சா ஆ மா ஆ அப்படின்னா அவர் இங்கிலீஷ் லெட்டர்னு தெரியல, ஒன்றும் தெரியல. அப்புறம் கடைசியில் இருந்து இது எத்தனை நாளாக இருக்குன்னு சார், ஆரம்ப காலத்துலேருந்து இப்படி தான் இருக்குது அப்படின்னு. அதுக்கப்புறம் சரின்னு சொல்லி அப்புறம் எனக்கு கண்ணாடி போட்டுட்டாங்க. வேறு வழி இல்லை, இனிமேல் கண்ணாடி இருந்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு படத்தில் நடிக்கிறதுக்காக ஆரம்பிச்சது. அப்புறம் ஒரிஜினலாகவே கண்ணாடி போட்டுக்கிட்டு, இல்லைன்னா கஷ்டப்படல எல்லா விஷயத்துலையும் பாலகுரு தேடின மாதிரி எல்லாத்தையும் ஒவ்வொருத்தையும் தேடிட்டு இருந்தால் தப்பாக போகுமே. அதனால் அவர் அவருக்கு வந்து இது இன்ஸ்பயர் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. எனக்கு தான் உண்மை என்னென்னு தெரியும், எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த கண்ணாடி எவ்வளோ வேலை காப்பாற்றிட்டு வந்து அப்புறம் கடைசியில் பார்த்தா ஒரு நேரத்தில் மைனஸாக இருக்கிறது ஒரு நேரத்தில் ப்ளஸ் ஆகிடும் இல்லையா. அதனால் படத்துக்கு அப்புறம் வந்து உண்மையிலேயே அது ப்ளஸ் ஆகிடுச்சு. உதயகுமாரும் நம்ம ஜாக்குவார் தங்கம்பெல்லாம் பேசிட்டு போது ஒரு சென்சிட்டிவான பாயிண்ட்டை டச் பண்ணாங்க. அது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. என்னென்னா காலையில் கூட எனக்கு வந்து ஃபோன் பண்ணி, ஏன் சார் இப்படி சித்தார்த்து இந்த மாதிரி சமாச்சாரம் தான் இருக்குது, நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னு. அப்போ நான் சொன்னேன், இந்த மாதிரிலாம் சட்டம் போட்டுலாம் பண்ணியிருக்காங்க, தப்பு தான், ஆனால் அவங்க கடமையை செஞ்சிட்ருக்காங்க அவ்வளோதான், வேறு என்ன அப்படின்னு. என்னென்னா அவளுக்கு இப்படியே சொல்லி சொல்லி பழக்கம், இதுதான் அரசியல், இதுதான் அவங்க பண்ணிக்கிட்டே இருந்தாகணும், வேறு வழியே இல்லை. அதனால் அவங்க வந்து ஒன்றும் இல்லை, கவர்மெண்ட்டை நம்ம கேட்டது மட்டும் இல்லை, கோர்ட்டு மூலமாகவும் வந்துருச்சு அப்படிங்கும்போது வேறு என்ன பண்ண முடியும் அவங்க. அதனால் பேசாமல் இருந்துட்டால் அவங்களுக்கு மரியாதையெல்லாம் போயிடும், ஜனங்கள்கிட்ட அடுத்தடவை ஓட்டு கேட்கறதுக்கு போக முடியாது. அதனால் பாருங்கள், நாங்கள் எதிர்ப்பு தெரிவித்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காகவாது எதிர்ப்பு தெரிவிப்பாங்க அப்படின்னாங்க. நான் கேட்குறது இவ்வளோ தூரம் தமிழ் படத்தில் இருக்கிற ஆள் அவர் அங்கே நடித்தார், அந்த ஃபங்க்ஷனில் வந்து நீ இது பண்ணிருக்கிய, இதே ராஜ்குமார் சன்னு சிவராஜ்குமார் ஜெயிலில் நடித்தார், நீ போய் அவர் வீட்டுக்கு முன்னாடி நிற்பியா, நீ ஏன் தமிழ் படத்தை நடிச்சான்னு கேட்க முடியுமா? உனக்கு தெரியும் என்னென்னா இப்போ எல்லாமே மாறி போச்சு, பேன் இண்டியான்னு வந்ததுனால இப்போ யாருமே எந்த மாதிரியும் கிடையாது அப்படிங்கிறது எல்லாமே தெரியும். ஆனால் அவங்க அவங்க ஊரில் பாலிடிக்ஸ்க்காக ஏதாவது ஒன்று செய்யணுமே அப்படிங்கிறதுக்காக அது செஞ்சுட்டு தான் இருக்காங்க. ஆனால் அதுக்காக நம்மளும் வந்து அதை வந்து கண்டுக்காமல் இருந்தோம்னு வச்சுக்கோப்பா, அவர் மாதிரி குரல் கொடுக்கணும் தமிழன் அப்படின்னு சொல்லி அவர் சவுண்ட் கொடுத்தா இருப்பார். ஏதோ ஷேக் ஆகிற அளவுக்கு அவர் கூட எப்போ வந்தாலும் அவர் கடைசியாக பேசும்போது மட்டும் லேசாக காதை முடிக்கலாமான்னு தோணும், அந்த அளவுக்கு அவர் உணர்ச்சி வசப்பட்டு பேசுவார். அது மாதிரி உதயகுமார் அவர்கள் பேசிட்டு இருக்கும்போது இன்னொரு சென்சிட்டிவான மேட்ரு என்னென்னா சின்ன படங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பேசினார். உண்மையிலே சின்ன படங்கள் எல்லாம் இல்லாமல் பெரிய படங்கள்ங்கிறது எப்படி வரும் எனக்கு புரியல. ஏன்னா எல்லாமே சின்ன படத்துலேருந்து ஆரம்பிக்கும், ஏன்னா சிறு துளியாக தானே உளுந்தானே பெருவெள்ளம் வருது, அதுக்கப்புறம் தான் இதாகுது. அந்த மாதிரி சின்ன படத்தில் ஆரம்பித்து தான் பெரிய படங்கள் வருது. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் வந்து எத்தனை படங்களில் சின்ன கேரக்டர்,
எனக்கு படிக்க படிக்க கஷ்டமா இருந்தது. ஆனா அவர் எவ்வளவு பொறுமைசாலி அப்படின்னு நினைக்கும் போது ஆச்சரியமா இருந்தது. ஏன்னா அவர் ஹீரோயினா ஹீரோவா நடிப்பாரு அப்படின்னு சொல்லி கமெண்ட் ஆவாங்க, அப்புறம் இல்லைங்க கேன்சல் ஆகி போச்சு உங்களுக்கு போதில் அவர் தான் நடிக்கிறாரு அப்படிம்பாங்க. அதோட விட்டா பரவாயில்ல கேன்சல் ஆகி போச்சு, இதுல ஒரு சின்ன கேரக்டருக்கு நீங்க வந்து செய்யுங்களா அப்படிம்பாங்க. அவர் ஜீரணம் பண்ணிட்டு அந்த கேரக்டர் போய் செஞ்சார். அதே மாதிரி இந்த படத்தில் நீங்கள் தான் ஹீரோ அப்படின்னு சொல்லி விளம்பரம் கொடுக்குற அளவுக்கு போயிடுச்சு. அதுக்கப்புறமா வந்து திடீர்னு இல்லைங்க, அது ரஞ்சன் போட்டால் கொஞ்சம் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன், ரஞ்சனை போட்டோம் சரிங்க அப்படி அதோடு விட்டாங்களே. மறுபடியும் வந்து இதில் நீ வில்லனாக நடித்தா நல்லா இருக்கும், அதையும் சரின்னு சொல்லி ஒத்துக்கிட்டாரு, அதையும் வில்லனாக நடித்தார். இப்படி வந்து லைஃப்பில் ஒரு படம் ரெண்டு படம் மூணு படம் இல்லை, ஒரு அஞ்சாறு படம் இப்படி வந்து 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 ஃபெயிலியர் ஆச்சு. அதுக்கப்புறமா வந்து அவர் ஹீரோவா நடிக்கிறார். அப்பவும் அந்த டைரக்டருக்கு வந்து அது என்னவோ தெரியல, அந்த எல்லி சார் தங்க நல்ல டைரக்டர் தான், தமிழ் சினிமாவுக்கு அவ்வளவு பெருமை வாங்கி கொடுத்தார். அவருக்கு எதுவும் எம்ஜிஆர் பிடிக்கல. என்னடா அப்படின்னா, இல்லை இல்லை அவர்கிட்ட ஒரு டிராபேக் இருக்கு, எனக்கு சரியா வராது சரியா வராது அப்படிங்கிற மாதிரியே சொல்லிட்டு இருக்காரு. அப்புறம் என்ன அப்படின்னா, இல்லை இல்லை இந்த இடத்துல குழி இருக்குது அது கரெக்டா இல்லை அப்படி இப்படி என்னத்தையும் ஒன்று சொல்றாரு. ஆனால் அவருக்கு அந்த நேரத்தில் கலைஞர் தான் இந்த இடத்துல ஒரு தாடி ஒன்று வச்சு அப்புறம் ஒரு போய் சில்லு எடுத்துக்கொண்டு போய் ஆரம்பிச்சு, உனக்கு அதுதானே டிராபேக் நீ இப்போ பாரு அப்படின்னு சொல்லிட்டு எம்ஜிஆருக்கு அந்த கேரக்டரை வாங்கி கொடுத்தது கலைஞர் அவர்கள் தான் பண்ணார். ஸோ எப்படியெல்லாம் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் அவர் வந்து புரட்சித்தலைவர் ஆகி அப்புறம் சிஎம்ஏ ஆகி, ஸோ சின்ன படம் சின்ன படம் அப்படிங்கிறதோ இல்லை சின்ன கேரக்டர் செய்கிறதோ அப்படிங்கிறதெல்லாம் வந்து பின்னால் அதெல்லாம் எந்த லெவலுக்கு வரும், எந்த அளவுக்கு அவங்களுக்கு மரியாதை வரப்போகுது அப்படிங்கிறது தெரியாமல் இருக்கும்போது அது பேசுவாங்க. உதயகுமார் சொன்னார், சின்ன படங்களுக்கு வந்து ஏன் நீங்கள் வந்து அதில் மெம்பராகிறீங்க, நீங்கள் ஏன் பண்ணக்கூடாது அப்படின்னு. எனக்கு தெரிஞ்சு இங்கேயே இதே ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இங்கேயே இந்த தேர்ட்டே கூட நான் வந்து இதே டாபிக் எடுத்துகிட்டு, நீ பெரிய படம் ரிலீஸ் பண்ண ஆனால் ஒரு ஷோவாவது சின்ன படத்துக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இதே ஸ்டேஜில் இதே மாதிரி நான் பேசியிருக்கேன். ஆனால் ஒரு வருஷம் ஆச்சு, பல தடவை அதை பேசியாச்சு, இன்னும் அது வந்து வரல. இப்போ இது கரண்ட் டாபிக் ஆகும்னு எனக்கு தெரியும். என்னன்னா, இப்போ ஸ்டாலின் அவர்கள் முதல்வராக இருந்துட்டுருக்காரு, உதயநிதி ஸ்டாலின் அவரும் வந்து மினிஸ்டர் இருந்திருக்காரு, ரெட் ஜெயின்னு அவங்களே படமெல்லாம் ரிலீஸ் பண்ணிட்டுருக்காங்க. இப்போ கூட நீங்கள் அதை சட்டம் ஆக்கலை அப்படின்னு சொன்னோம்னா சின்ன படத்தை ஒன்றுமே பண்ண முடியாது, ரொம்ப கஷ்டம். அதனால் நீங்கள் கவர்மெண்ட் வந்து எந்த தேட்டராக இருந்தாலும் எந்த படம் வேணாலும் போடுங்க, எந்த பெரிய படம் வேணாலும் அவங்களும் ரிலீஸ் பண்ணாங்க, எதை வேணால் பண்ணுங்க. ஆனால் ஒரு ஷோ கண்டிப்பாக ஒரு சின்ன படம் ஓடணும் அப்படிங்கிறத வந்து சட்டமயம் ஆக்கணும் அப்படின்னு சொன்னோம்னா கண்டிப்பாக சின்ன படத்துக்கு வந்து ஒரு நல்ல எதிர்காலம் இருக்கும். அதை வந்து இவங்க வந்து மினிஸ்டரில் இருக்கும்போது ஒருத்தருக்கு அப்பா உள்ள ரெண்டு பேர் இருக்காங்க, இவங்க நினைச்சாங்க அப்படின்னு சொன்னோம்னா அதை செய்ய பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் இன்னொன்று என்னன்னா, இது பர்சனல், எனக்கு பர்சனலாக கூட சுயநலமாக இல்லை, நான் இது வந்து எலெக்ஷனில் ஜெயிச்சு வந்தோன்னே அவர்கிட்ட போய் அவங்க அப்பா கலைஞர் அவர்கள் வந்து எழுத்தாளனாக இருந்து அவர் வாழ்க்கையை ஆரம்பித்தது, எழுத்தாளனாக இருந்து தான் அவர் சினிமாவிலெல்லாம் சாதித்தது, எத்தனையோ இது பண்ணது, அந்த எழுத்து தான் அவர் வந்து முதல்வராகிறதுக்கெல்லாம் காரணமாக இருந்தது. அதனால் இந்த எங்கள் எழுத்தாளர் சங்கத்துக்கு ஒரு இடம் இல்லாமல் ரொம்ப சிரமப்பட்டிருக்கோம். அதனால் தயவுசெய்து அப்பா பேரில் வந்து எங்களுக்கு ஏதாவது ஒரு இடம் கொடுத்துட்டா போதும், அதுக்கப்புறம் நாங்கள் வந்து சினிமா இருக்கிறவங்க எல்லாருமே சேர்ந்து வசூல் பண்ணி கட்டிக்குவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஒரு அப்ளிகேஷன் கொடுத்து வந்தோம். இப்போ இது மறுபடியும் என்னடா பண்ணுறது என்ன பண்ண யோசிச்சுட்டு இருந்தால் வேறு வழி இல்லை. இப்போ வந்து சின்ன படத்தை பற்றி ஆரம்பிக்கும் போது இதையும் ஒரு அப்ளிகேஷனாக வந்து ஸ்டாலின் அவர்களும் உதயநிதி அவர்களும் தாத்தாக்காக அவரும் அப்பாக்காக அவரும் கண்டிப்பாக செஞ்சாங்கன்னா, இந்த இண்டஸ்ட்ரியில் கலைஞருக்கு வந்து என்னென்னவோ பேர் இருக்குது. இன்றைக்கி நூற்றாண்டு விழா கொண்டாடிட்டு இருந்தாங்க, இப்போ அடுத்த மாதம் கூட நூற்றாண்டு விழாக்கு என்ன வரணும்னு சொல்லி கேட்டுக்கிட்டாங்க, கண்டிப்பாக நானும் வர்றேன் அப்படின்னு சொல்லி தேதி கொடுத்துருக்கேன், நானும் போக போகிறேன். ஸோ இவங்க இருக்கும்போது எழுத்தாளர் சங்கத்துக்கு வந்து ஒரு இட ஒதுக்கீடு பண்ணி கொடுத்தாங்கன்னா, சினிமா இருக்கிறவங்க அத்தனை பேருமே சேர்ந்து நாங்கள் வந்து கண்டிப்பாக அந்த எழுத்தாளர்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு கட்டிடத்தை வந்து உருவாக்கி முடியும். அதை வந்து ஒரு விண்ணப்பமாக வந்து இங்கே வந்து உதயகுமார் தான் பேசுறதுனால எனக்கு சரி இது சபையிலேயே சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன்.